எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. தமிழ்நாடு அரசு விதித்த புதிய கட்டுப்பாடுகளுடன் தொடங்கி இருக்கிறது 2022 ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் ஒமிக்ரான் பரவல் நிலையை எட்டியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்திருந்த நிலையிலும் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையிலும் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து ஆலோசனை செய்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. புதிய கட்டுப்பாடுகளின்படி சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள தடை தொடரும். மழலையர் விளையாட்டு பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஜனவரி 10ஆம் தேதி வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை. அனைத்து பொருட்காட்சிகள் மற்றும் புத்தக கண்காட்சிகள் நடத்துவது தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அத்துடன் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி, வகுப்பு, கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படும் என்றும், வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளே தொடரும் என்றும், உணவகங்கள், விடுதிகள், பேக்கரிகள் மற்றும் உறைவிடங்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும், பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் மட்டுமே செயல்பட அனுமதி என்றும், திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் 100 நபர்கள் மட்டுமே அனுமதி என்றும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை என்றும் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. மேலும் துணி மற்றும் நகைக்கடைகளில் ஒரே நேரத்தில் 50% பேர் மட்டுமே அனுமதி என்றும், கேளிக்கை விடுதிகளில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டுகள், உணவகங்களில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும், உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி நிலையங்களில் ஒரே நேரத்தில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும், மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகளுக்கு அனுமதி என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அத்துடன் திரையரங்குகள், திறந்தவெளி விளையாட்டு மைதானங்கள், உள் விளையாட்டு அரங்குகள், அழகு நிலையங்கள், சலூன்களில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி என்று அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. அத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒமிக்ரான் வைரஸ் அதிகம் தாக்க வாய்ப்புள்ளதால் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும், 2வது தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்கள் உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடைகளின் வாயிலில் சானிடைசர்கள் வைப்பது கட்டாயம் என்று அறிவித்துள்ளதுடன், பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அனைத்து நிறுவனங்களும் குளிர்சாதன வசதியை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வணிக நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் மருத்துவ, அவசர சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் தவிர மற்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி இல்லை என்றும், நோய் தொற்று பரவலை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதோடு விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.